பாரபட்சம் இல்லாம பிதா லவ் பண்ணுவாரு. நீயும் பாரபட்சம் இல்லாம லவ் பண்ண தெரிஞ்சிட்டினா நீயும் பூரண சர்க்குணராய் மாறிவிடுகிறாய். சொசைட்டியை பற்றிய பார்வை இதுவரை கிறிஸ்தவ தலைவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்தது அந்த காலத்தில் மிஷினரிகளுக்கு அது இருந்தது. அதனால் நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கட்டிட்டு போனாங்க. இப்போ இருக்கிறவங்க சர்ச்சை தான் கட்டுறாங்க. எது இன்ஸ்டிடியூஷனை கட்டுற ஐடியாவில் இல்லை, சொசைட்டியை பற்றி கவலையே இல்லை. ஆனால் புறஜாதிகள் கூட பல நேரங்களில் வந்து சொசைட்டியை பற்றி நிறையா அக்கறையுடையவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் சொசைட்டியை பற்றி அக்கறையே இல்லாமல் நீங்கள் சொசைட்டி ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நீங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படணும்லாம் ஜெபிக்கலை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்தவனாகணும்னு ஜெபிக்கிறீங்க. மைனாரிட்டி மெஜாரிட்டி ஆகணும்னு விரும்புகிறீங்க. கிறிஸ்தவனாகிறதுக்கும் ரட்சிக்கப்படுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எல்லோரும் கிறிஸ்தவனாகிட்டான்னா அது வந்து மதம் மாற்றம், எல்லோரும் ரட்சிக்கப்பட்டா அது வாழ்க்கை மாற்றம். ஸோ இத்தகைய மனநிலை உடையவர்களாய் கிறிஸ்தவனாயம் இருக்க வேண்டும். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்த உடனே அவன் கிறிஸ்தவன் ஆகிறான் ஆகலை அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் என்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ரொம்ப முக்கியமானது. சிலர்லாம் அற்புதத்தை வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு இயேசுக்கு தெரியும், ஆனாலும் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சார். அவனை யூதனாக மாற்றணுன்ற அவருடைய நோக்கமே கிடையாது, அவன் நல்லா இருக்கணுன்றதான் நோக்கம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா பூரண சர்க்குணராகி நீங்கள் மாறிடுறீங்க. பெர்ஃபெக்ஷன் வந்தது. எப்படி பெர்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் உங்கள் பரமபிதா மழையை பொய்ய பண்ணுறாரு. அவர் பூரண சர்க்குணராக இருக்கிறார். எதை சொல்லும்போது அவர் பூரண சர்க்குணர் சொல்கிறாருன்னா, பாரபட்சம் இல்லாமல் பிதா லவ் பண்ணுவார். நீயும் பாரபட்சம் இல்லாமல் லவ் பண்ண தெரிஞ்சிட்டினா நீயும் பூரண சர்க்குணராய் மாறிவிடுகிறாய். புறஜாதிகளை நேசியுங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் அதுக்கு முன்னாடி மொதல் கிறிஸ்தவனை நேசிடான்னு சொல்கிறது பெரிய விஷயமா இருக்குது. தலைவர்களை நேசிங்க, லீடர்ஸை நேசிங்க அப்படின்றதே இங்கே பெரிய விஷயமா இருக்குது. இங்கே ஒரு குரூப் உட்காந்து கிரிட்டிசைஸ் பண்ணி, அந்த ஊழியக்காரர் சரியில்லை, இந்த ஊழியக்காரர் பாட்டு பாடுறாரு, அவர் வந்து ஸ்பைக் வச்சுருக்காரு, இவர் வந்து காஸ்ட்லி பைக் வச்சுருக்காரு, இப்படி போயிட்டுருக்கு. இவன் என்னைக்கு கிறிஸ்தவனை நேசித்து ஊழியரை நேசித்து அப்புறம் தான் கிறிஸ்தவன் நேசிக்க முடியும். கிறிஸ்தவனை நேசித்து அப்புறம் புறஜாதியை நேசிக்கிறதுக்கு, அதனால் அவங்க மெதுவாக வருவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி போயிடும் இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. ஸோ அதனால் வந்து குறை கண்டுபிடிக்கிறவள் கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 10 செலக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அதில் 2 சரியில்லை 8 வாங்க, அப்புறம் அதில் 3 செலக்ட் பண்ணி 4 வாங்க, அப்புறம் அதில் 2 வந்துடுவாங்க, கடைசியில் அவன் மட்டும்தான் இருப்பான். கொஞ்ச நாள் 4 சரியில்லைன்னு சூசைட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் அ ஸ்பிரிட். ஆனால் குறைவுகளை மறந்து நேசிக்கிறவர்கள் கூட்டம் பெருகி கொண்டு இருக்கும். அதெல்லாம் யூத மதம் குறுகிக்கிட்டே வருது, கிறிஸ்தவ மதம் பெருகிக்கிட்டே வருது. கையத்த ஆமே. Praise God. Hallelujah. Okay. ஆகவே இந்த ஒரு மனநிலை நமக்கு மிகவும் அவசியம். எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கங்க. நீங்கள் அவனுக்கு வாழ்க்கையில் சுகத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். ஏன்னா ரட்சிப்பின் 5 வகையில் சுகமும் ஒன்று. ஆனால் பூரண ரட்சிப்புலாம் வரல. அவன் பணப்பிரச்சனை நீக்கிட்டீங்கன்னா வறுமையிலேருந்து அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. வியாதியிலேருந்து ரட்சிப்புள்ள கொண்டு வந்துட்டீங்க. நமக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் மேசியாக்கள் என்று பெயர். அவர் தேவன் என்றால் நாம் தேவ புத்திரர்களாக இருக்கிறோம். ஆகவே அந்த இடத்திற்கு நாம் கடந்து வரும்படி உங்களை நான் அன்பாய் அழைக்கிறேன். ஒரு பரந்த மனநிலையோடு இருங்கள். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இடத்திற்கு வாருங்கள். முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருங்கள். வயசாயிருச்சுன்னா என்ன தெரியாது சொல்லுங்க? கண்ணு தெரியாது, மற்றவர்கள் குறைவுகள் தெரியல அப்படின்னு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் முதிர்ச்சி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். சார் எனக்கு கண்ணு நல்லா தெரியுது சார் அப்படின்னீங்கன்னா நீ இன்னும் வளர வேண்டிய நிறையா இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு தெரியாததெல்லாம் தெரியுதுன்னா இப்போ தான் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரிகிறது எனக்கு தெரியுது சார் அப்படின்னா நீங்கள் இப்போ எல்லாரையும் மாதிரி தான் இருக்கிறீங்க. எல்லாரும் தெரியுதான்னு எனக்கு மட்டும் தெரிய மாட்டேன்ட்டு.
நீங்க ஈசாக் ஆயிட்டீங்க, ஈசாக் ஆயிட்டீங்க. நீங்க ஆளை பார்த்து ஆசீர்வதிக்கலை, அவங்க உடம்ப தடவி பார்த்து அவங்க மேலே இருக்க இயேசுவின் ரத்தத்தை பார்த்து அவங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. நீங்க நினைச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியணும், அவருக்கும் உங்களை பத்தி தெரியும். ஸோ இதுதான் சொசைட்டி.